ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது, பானை வச்சு ஒரு கால உணவு தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 5 சலாமி எடுத்து வச்சிருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, துருவிய சீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், 6 துண்டு பானை எடுத்து வச்சிருக்கிறேன், இது வந்து ஒலிவ் பண்ணை எடுத்து வச்சிருக்கிறேன், இது வந்து மிளகு, 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், 2 தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க என்னென்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பானை எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 சைட்டுமே ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா ரோஸ்ட் பண்ணுற மிஷின்லேயும் பண்ணலாம், இல்லாட்டிக்கு ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். நான் இப்போ இந்த 6 துண்டு பானங்களையும் வந்து 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த தக்காளி பழத்தை வந்து வெட்டி எடுக்க போகிறேன். இந்த தக்காளி பழத்தை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து வெட்டி வச்சிருக்கிறேன், இல்லை மெல்லிசா. இப்போ இந்த 4 முட்டையையும் அடித்து வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த 4 முட்டையும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகும் போட்டுட்டு அடிக்க போறேன். நான் இப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒலி வண்ணம் விட போறேன். நீங்க விரும்பினா பட்டரும் போடலாம். இதுக்கு மேல சலாமியை வைக்க போறேன். இந்த அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சு இந்த சலாமியை வந்து பொரிய விடணும். கொஞ்சம் ஒரு பக்கம் பொரிஞ்சோன்னா மற்ற பக்கம் திருப்பி போடணும். இப்போ இந்த சலாமி வந்து பொரிஞ்சு கொண்டிருக்கு, ஒரு பக்கம் பொரிஞ்சிருக்கு, இப்போ மற்ற பக்கம் வந்து திருப்பி போடணும். இல்லாது இதுக்கு மேலே இப்போ அடித்து வைக்க முட்டையை வந்து விட போகிறேன். விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து தக்காளி பழத்தை வந்து இப்படி அடுக்க போகிறேன். சுத்தாகிற அடுப்பை வந்து நல்லா குறைச்சியே வைங்கோ. இப்போ தக்காளி பழத்துக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம தக்காளி பழத்துக்கு மேலே மெல்லிசா தூவி விட போகிறேன். கெனக்க போடாதீங்க, ஏன்னா முட்டைக்கும் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதுக்கு மேலே சீஸை வந்து துருவி எடுத்துருக்குற சீஸை வந்து இதுக்கு மேலே வந்து தூவி விட போகிறேன். எந்த சீஸ் பண்ணாலும் பாய்ச்சி போடலாம். அவங்களோட மொசரல்லா சீஸ் பிடிக்கணும்னா அதுவும் போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து போட்டுக்கொடுப்போம். இதை வந்து நாம் வந்து மூடி விட போகிறேன். இப்போ இதை நான் மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகிட்டுது. கரும்பு முட்டையெல்லாம் அவிஞ்சு மேலே வந்து சீஸ் வந்து உருகி நிற்குது. அடுப்பை வந்து நான் இப்போ பண்ணுறேன். பாருங்க, அப்படி தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்திருக்குது. இதை இப்போ நாம் வந்து மூண்டாக வெட்டி எடுக்க போகிறேன்.
இப்போ இதை நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற பானுக்குள்ள வந்து வைக்க போறேன். வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பானில் செய்த கால உணவு வந்து ரெடி ஆகிட்டுது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவும், குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றது வந்து சுலபமாக நீங்கள் வந்து செய்து எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை செய்து பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ளே சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.